முருகனுடைய திருவருள் துணையினாலே மகா சம்புநாதனாகிய பரமேஸ்வரருடன் கூடியிருக்கும் சாம்பவி ஆகிய பரமேஸ்வரியினுடைய திருவடி புகழ்ந்து சொல்லும் சக்தி வழிபாட்டில் ஓர் அங்கமாக தேவியினுடைய கடலளவு உள்ள பெருமைகளில் ஒரு சிறு துளியளவு நம் சிற்றறிவுக்கு எட்டியவரை நாம் சிந்தித்து வருகிறோம். அதிலே நாம் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து கவனித்து வரும் லலிதா சகஸ்திர நாமங்களின் அர்த்தங்களிலே தேவியினுடைய பூர்வபாகம் அவதாரத்தை பற்றி முதலிலேயே ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி என்பதில் சித்தக்னி குண்ட சம்பூதா தேவி எப்படி இந்த லலிதா திரிபுர சுந்தரி உற்பத்தியானாள் என்பதை லலிதா சகஸ்திரநாமம் சொல்கின்ற வழியிலேயே நாம் சிந்தித்து அவள் அருள் பெற இருக்கிறோம். இந்த நம்முடைய மனதிலே தோன்றுகின்ற எண்ணங்கள் எங்கே இருந்து தோன்றுகின்றது? நான் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். அந்த நான் என்பது எது என்று அறிஞர்கள் அடிக்கடி விசாரம் செய்வார்கள். விசாரணம் என்றால் அதை பற்றி சிந்திப்பது, அதற்கு ஆத்ம விசாரணம் என்று பெயர். இந்த உலகிற்கு நமக்கு பௌதீகமாக மனிதர்களாக ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ பிறப்பெடுத்து நமக்கு உரிய தேவைகளை நம்முடைய முயற்சியின் மூலமும் நாம் வழிபடுகின்ற இறைவனுடைய அருளை பெறுவதன் மூலமும் ஓரளவு அளவு பெற்ற பிறகு இது போதும், நம்முடைய தேவைகள் எல்லாம் கிடைத்து வருகின்றன என்ற ஒரு நிறைவு ஏற்பட்ட பிறகுதான் இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய பாக்கியமும் நேரமும் கிடைக்கும். இல்லை என்றால் சாதாரணமாக இறைவனிடம் போனாலே ஒரு நண்பரிடமோ ஒரு அலுவலகத்திலோ வேலை செய்யும் பொழுது இன்ன வேலை செய்தால் இந்த வாரம் முடிந்ததன் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும். ஒரு இந்தியாவிலெல்லாம் ஒரு மாதம் முடிந்தவுடன் சம்பளம், இங்கே ஒவ்வொரு வாரம் முடிந்தவுடன் சம்பளம். இறைவனிடம் போனாலும் பிள்ளையாரே உனக்கு தேங்காய் உடைச்சிடுறேன், எனக்கு இந்த காரியம் ஆதி நடக்கணும், முருகா உனக்கு காவலி எடுக்கிறேன், எனக்கு இதை கூடு, இப்படிப்பட்ட சிந்தனையே வந்து கொண்டிருக்கும் ஆரம்ப நிலையில். அதெல்லாம் இறைவனை பற்றி இன்னும் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். எந்த இறைவனிடம் சென்றாலும் அந்த பிரார்த்தனை வியாபார நோக்கிலேயே அமையும். எனக்கு இதை நீ செய்து கொடு, நான் அது பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை மூணும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய எனக்கு நீ சங்க தமிழ் மூன்றும் தா. அவ்வை பாட்டியாரே சொன்னால், அவள் பெரிய ஞானி, சீதகலப சந்தாமரைப்பும் என்று விநாயகருடைய அகவலிலே யோக சாஸ்திரம் முழுவதையும் கொட்டி தீர்த்த அப்பேற்பட்ட ஞானி விநாயகரே அவளை கைலாசத்திற்கு கொண்டு விட்டார். அவளுக்குடைய மனசிலேயே இருந்தது இந்த பாலும் தேனும் பாகும் பருப்பும் நாலும் கலந்து நான் நாலு தர்றேன், நீ எனக்கு மூணு தா, சங்க தமிழ் மூன்றும் தா என்று இந்த கேட்கின்ற அளவிலே அது ஒரு ஆரம்ப நிலை. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி என்று மாணிக்க வாசகரே சொன்னார். எது நமக்கு இறைவனிடம் வேண்ட வேண்டும் என்பதும் இறைவனுக்கு தெரியும், வேண்டியதை முழுவதும் கொடுப்பதற்கும் இறைவனை தருக்கு தெரியும். வேண்டி அயன் மால்க்கு அறியோயினி, பிரம்ம விஷ்ணுக்களால் அறிய முடியாத பெருமை உடையவன் இறைவன். இறைவனாலேயே கொடுக்கப்பட்ட தொழில், படைக்கும் தொழிலை செய்கின்ற பிரம்மனும் உலகத்தை நீ காப்பாத்து என்று பொறுப்பு கொடுத்து மகாவிஷ்ணுவிடம் கொடுத்து அந்த செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமியை தன்னுடைய திருமார்பிலே தாங்கிய மகாவிஷ்ணுவனாலும் அவனுடைய அடியையும் முடியையும் காண முடியவில்லை. இறைவனே சொன்ன வேதங்களாலும் இறைவனை காண முடியவில்லை. இது என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது இறைவனுடைய புகழ் என்று சொல்கிறார்கள், வேதம் சொல்கிறது. சகலாகம நூல் அறியாத பரதேவதையாள் தரும் சேய என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். ஆகமங்கள் ஓரளவு இப்படி இறைவனை பூஜை செய்யலாம், இறைவன் இந்த ரூபத்தில் இருக்கிறான், இந்தந்த பொருள்களால் செய்யலாம் என்று இருந்தாலும் அந்த ஆகமங்களாலும் இறைவியை அடைய முடியவில்லை. சகல ஆகம நூல் அறியாத பரதேவதையாள் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். அவர்களெல்லாம் இறைவனை உணர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட இறைவன் இந்த வியாபார நோக்கிலே நாம் முதலிலே எண்ணம் தோன்றும், இதை முருகா உன் கோயிலுக்கு வருகிறேன் இதையெல்லாம் எனக்கு செய்து என்று அவர் முதல்ல அதெல்லாம் கொடுத்துருவார். அதை செஞ்ச கேட்கறத முதல்ல குழந்தை ஒருக்கு நம்மகிட்ட திருப்பி திருப்பி கேட்டால் கையில் உள்ளதை கொடு, இந்த அடியார்கள் கேட்பதை எல்லாம் கொடுப்பார்.
அதற்கு பிறகு நிறைவு என்ற ஒன்று ஏற்பட வேண்டும் எல்லோருக்கும். நிறைவு என்பது பொருளிலே பணத்திலோ பேங்க் பேலன்ஸிலோ கிடையாது, மனதிலே ஏற்பட வேண்டும். ஏனென்றால் 1 லட்சம் டாலர் சம்பாதிச்சவனுக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறவன் பெரியவனா தெரியும், 10 லட்சம் சம்பாதிச்சவனுக்கு 10 கோடி சம்பாதிச்சவன் பெரியவனா தெரியும். கார் வாங்கினாலும் அப்படியே வரிசையா இருக்கு, இந்த கார் வாங்கினா அடுத்தது அந்த கார் வாங்கணும், அந்த கார் வாங்கினா அதுக்கு மேல வாங்கணும், அப்படியே எதுக்கும் ஒரு இது எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த நிறைவு என்பது மனதிலே ஏற்பட வேண்டும். மனதில் எப்படி ஏற்படும்? பூரணத்துவம் என்று சொல்கிறார்கள் சமஸ்கிருதத்திலே. எல்லாவற்றையும் நாம் மனதளவிலே நிறைவு செய்து கொள்ள, இது போதும், இந்த அளவிலே இது போதும், இது போதும் என்று ஒவ்வொரு இன்பங்களையும் நாம் இது போதும் என்று பூர்ணாகுதி செய்த பிறகு நமக்கு அதாவது பிரம்ம ஜக்ஞான், அதற்கு பிறகு இறைவனை பற்றி சிந்திப்போம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தேவை இருக்கிற வரைக்கும், அந்த இந்த மனதில் நிறைவு ஏற்படுகின்ற வரைக்கும் ஒன்றை சிந்திக்கின்ற முழு பக்குவம் நமக்கு கிடைக்காது. ஏதாவது ஒருத்தர்கிட்ட ஒன்று பேசும்போதே ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து பேசினோம்னா அந்த எதிர்பார்ப்பிலேயே அவரிடம் பேச்சுவார்த்தை இருக்கும். திருப்பி திருப்பி அவர் சொல்கிறது நமக்கு ஏறாது, நம்ம திருப்பி திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கே வந்துட்டு இருப்போம். ஆனால் எனக்கு உன்னிடமிருந்து எதுவும் தேவையில்லை என்கின்ற நிறைவு ஏற்பட்ட பிறகு அவர் சொல் அவரை பற்றி முழுவதாக அறியக்கூடிய தன்மை சாதாரணமாக மானுட வாழ்விலே ஏற்படும். ஆகவே அந்த வேதத்தை தாண்டியுள்ள உபனிஷத்துகளில், உபனிஷத் என்றால் முடிவானது, உபாசனை என்றால் அருகே இருக்கக்கூடியது, இறைவனுடைய அருகே நாம் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வாழ்விலே நிறைவை நம் மனதிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலில் இந்த இல்லற வாழ்க்கை, நாம் மகனாகவோ மகளாகவோ பிறந்து அல்லது ஒருவரை திருமணம் செய்து கொண்டு நமக்கு வேண்டிய எல்லாம் நாம் பெற்றுவிட்டோம், இனிமேல் நம்மளுடைய ஆத்மா கடை தேறுவதற்கு நாம் இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றிய பிறகு அந்த உபனிஷத்தெல்லாம் வருகிறது. அதாவது பிரம்ம ஜக்ஞானசாக என்று அந்த வேதத்திலே சொல்கிறாள், இனி இறைவனை பற்றி ஆராய்வோம் என்று. அப்பொழுது இறைவன் எப்படி இருக்கிறான், இந்த நான் என்பது யார், இந்த உடம்பா, இந்த பெயரா, ஒரு பேர்ல நம்மளை பிறந்ததுலேருந்து வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பேர் இல்லாமல் வேறு பேர் கூப்பிட்டாலும் இந்த உடம்பு இருக்க தான் போகிறது. ஆனால் அந்த பேர் நம்மளோட பேர்னு இறுக்கி நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கோம் பேரில். இந்த அதே மாதிரி தான் இந்த பிறப்புக்கு வந்த இந்த உடம்பை, இதுதான் நம்ம நான், இந்த அதையெல்லாம் தாண்டி நான் என்பது இந்த ஆத்மா, உள்ளே உள்ள ஆத்மா. அந்த ஆத்மா எவ்வாறு இருக்கிறது, அந்த பேரறிவாளனாகிய பரமாத்மா எவ்வாறு இருக்கிறான், இங்கே ஆலயங்களிலும் மகரிஷிகள் நூல்களிலும் சொல்லியுள்ள இறைவனுடைய உருவம் எப்படி இருக்கிறது, அந்த உருவத்தை நம் கண்ணால் பார்க்க முடியுமா, பார்க்கக்கூடிய சக்தி இல்லை என்று புஸ்தகங்களிலேயே போட்டிருக்கிறது. இந்த ஊனக்கண்ணினால் அறியாமல் ஞானக்கண்ணினால் அறியக்கூடிய தன்மை வாய்ந்த ஞான பராபரனாகிய இறைவன் அருளினாலே கருணையினாலே திருமேனி கொண்டு எழுந்தருளியிருக்கிறான். அந்த திருமேனி எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் ஆராயும் பொழுது தேவியினுடைய வழிபாடு ஸ்ரீவித்யா சாஸ்திரம் என்கின்ற முறைப்படி வேதவியாசராலும் பரசுர மகாவிஷ்ணுடைய அவதாரமான பரசுராமராலும் மகரிஷிகளிலேயே மிகவும் கோபம் வாய்ந்த தூர்வாசர் என்கின்ற மகரிஷியினாலும் ஸ்ரீவித்யா கல்பசூத்திரம் என்கின்ற பெயரிலே அன்னையினுடைய வழிபாட்டு முறைகள் எழுதப்பட்டு அவர்களால் ஆன அவர்களுடைய சொந்த அனுபவத்தை அம்பாள் இப்படி இருக்கிறாள் இப்படி இருக்கிறாள் என்று சொன்னதை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதிலே அன்னைக்கு மிகவும் பிரியமான லலிதா சகசரநாமத்தில் தேவியை எப்படி கூறியிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிறோம். இதில் சிதக்னி குண்ட சம்பூதா என்ற நாமாவளி. சித் என்றால் அறிவு, அக்னி என்றால் தெரியும் நெருப்பு, அக்னி குண்டம் என்றால் நாம் சாதாரணமாக ஹோமம் செய்கின்ற குண்டம், அதில் இருந்து உற்பத்தியானவள் என்று சொல்லப்படுகிறது. அறிவாகி அக்னி குண்டத்திலிருந்து உற்பத்தியானவள். இந்த வேதாந்த கருத்து சொல்லும் பொழுது அது புரிந்த மாதிரியும் புரியாத மாதிரியும் இருக்கும். நமக்கு கேட்கும்போது புரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் எழுந்துன்னு போனால் மறந்து போயிடும். அதற்கு தான் வேதாந்தம்னாலே ரொம்ப சுத்தல்லது. சித்தாந்தம் என்பது ஓரளவு வாழ்க்கையோடு ஒட்டி புரிஞ்சக்கூடிய தன்மைதாக இருக்கும். புராணங்கள் என்பது அந்த வேதாந்த கருத்துக்களையே எளிமையாக உருவகப்படுத்தி, இது ஒரு உருவம், இது ஒரு அசுரன், இது ஒரு மனுஷன், இந்த ஆணவம் கண்மம் மாய என்றால் ஒன்றும் புரியாது. அது உடனே அசுரன் சொன்னால் உடனே புரியும், அவன் கெட்டவன், அவன் கெட்டது செய்கிறான், அவனுடைய தொடர்பு நமக்கு வேண்டாம், அவனை நம்ம வெட்டி தள்ளணும், அவனுடைய தொடர்பை கட் பண்ணணும், தொடர்பை துண்டிக்க வேண்டும் என்று வரும். அதுபோல் இந்த சித்தக்னி குண்ட சம்பூதா என்கின்ற நாமாவளிக்கு இந்த லலிதா சகசரநாமம் என்கின்ற ஒரு புராணத்தை வேதவியாசர் ஏற்றி தந்துள்ளார். அது பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு பகுதியாக அன்னையினுடைய
வழிபாடுகளை சொல்லக்கூடியது. அதிலே இந்த லலிதா சகஸ்ரநாமத்திற்கு வருகின்ற அத்தனை நாமாவளியையும் அதனுடைய அர்த்தம் வருவது போல் லலிதா உபாக்யானம் என்று இருக்கிறது. ஒரு முறையில் பார்த்தால் அந்த உபாக்யானம் முழுவதும் லலிதா சகஸ்ரநாமமாக வந்தது போல் தோன்றும். இது அதுவாக இருக்கும். தத்துவமசி என்று சொல்கிறார், அதுவே நீ ஆகிறாய். எதை ஒன்றை இறைவன் என்று நினைத்து திருப்பி திருப்பி நீ பூஜை செய்து அது மயமாகவே ஆகிறாயோ அது நீதான். அதை நீ அறியாமல் இருக்கிறாய், அதுவாகவே நீ ஆகிறாய் என்று இந்த வேதாந்தம் எல்லாம் சொல்கிறது. தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி, நானே அதுவாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கின்றபடி அந்த தேவியினுடைய வர்ணனைக்கு அம்பாள் அந்த லலித உபாக்யானத்தில் வேதவியாசர் சொல்கிறார், மன்மதனை சிவபெருமான் எரித்த பின்பு அந்த சாம்பல் முட்டிலிருந்து பிரம்மா இவனை மறுபடியும் கிளப்ப வேண்டும் என்று நினைத்து கமண்டல தண்ணீரால் தெளிக்கிறார். அந்த ஆணவம் மிகுதியாக நம்மால் எதையுமே படைக்க முடியும் என்று நினைத்து தெளிக்கும் பொழுது அதிலிருந்து இந்த பண்டாசுரன் என்ற ஒரு அசுரனாக அது வெளிப்படுகிறது. அசுரனுக்கு உரிய குணங்கள் எல்லாம் நல்லவர்களை துன்புறுத்துவது, ஜபம் யாகம் செய்வதை தடுப்பது, தேவேந்திரனுடைய பதவியை பறித்து அந்த பதவியில் தான் இருந்து கொண்டு ஆட்டுவது, இது எல்லாம் செய்கிறான். அப்பொழுது அந்த அசுரனை கட்டுப்படுத்த எல்லா தேவர்களும் கூடி முடிவு செய்த பொழுது இதுவரை இருக்கின்ற எந்த தெய்வங்களாலும் முடியாது, எல்லா தெய்வங்களுடைய சக்தியும் பொருந்திய பரபிரம்மத்தினுடைய பின் ரூபத்தினால்தான் முடியும் என்கின்ற அசரீரி வாக்கு கேட்க அந்த ஜோதிடத்திலே நாடி ஜோதிடம் என்று ஒன்று உண்டு. அது பார்த்தவங்களுக்கு தெரியும், அது வேதாந்தம் மாதிரி அது உண்மை போலவும் இருக்கும், உண்மை இல்லாமல் இருப்பது போலவும் இருக்கும். நம்முடைய கட்ட விரல் ரேகையை மட்டும் கொடுப்பாங்க, அதில் நாடியில் 18 வகையான சித்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த கட்ட விரல் ரேகையை வச்சு உன்னுடைய பேர் இது, உன்னுடைய அப்பா பேர் இது, உன்னுடைய அம்மா பேர் இது, நீ இந்த இடத்துல இருக்கிற இந்த காலத்தில் நீ இவ்வளவு இவ்வளவு செஞ்சு வந்திருக்க, இப்போ உனக்கு இத்தனை வயசு, நீ இன்னென்ன பரிகாரம் செய்தால் உன்னுடைய நன்மைகள் எல்லாம் அடையலாம் என்று எல்லாம் வரும். அதை நாடியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அது நமக்கு சில சமயம் விஞ்ஞான உலகத்தில் நம்பிக்கைக்கு உரியது போலவும் இருக்கும், சில சமயம் நம்மளுடைய கதை பூரா இவனுக்கு எப்படி தெரிஞ்சது என்று இருக்கும். ஆனால் இந்த வைதீஸ்வரன் கோவில் என்கின்ற ஒரு ஊரிலே அகஸ்தியருடைய நாடி, கௌசிகருடைய நாடி, நந்தி தேவருடைய நாடி எல்லாம் கட்டுக்கட்டாக ஓலை சுவடியிலே வைத்து எழுதி தந்து தருகிறார்கள். அதுபோல் அந்த தேவலோகத்தில் நாடி ஜோதிடத்தில் வல்ல தேவர்கள் செய்து ஒரு மகா யாகம் என்கின்ற ஒரு யாகம் செய்தால் அதிலிருந்து தேவி தோன்றுவாள், அந்த தேவி பண்டாசுரனை அடிப்பாள் என்ற வாக்கியத்திற்கு நம்புங்க. சிவபெருமானையே எல்லோரும் போய் கேட்டார்கள், நீங்கள் ஒரு யாகத்தை செய்து அதிலிருந்து தேவியை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று. சைவ ஆகமத்திலே சிவபெருமான் சொன்னதையெல்லாம் சிவனிடமிருந்து கேட்டு அதை மக்களுக்கு சொன்னது தேவி பராசக்தி. தேவியினுடைய சிவனுடைய முதல் தொண்டராக இருக்கிறாள். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள அன்னலார் தமை அன்புடன் அருச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாகிய பெருந்தவ கொழுந்து என்று சேக்கிழார் சொல்கிறார். சைவ முறையிலே பார்த்தால் முதல் சிவனடியாராக தேவி இருக்கிறாள். அதே போல் ஸ்ரீவித்யா முறைப்படி பார்த்தால் அம்பாளுடைய முதல் அடியவராக சிவன் இருக்கிறார். அவருக்கு மகா சம்புநாதன் என்று ஸ்ரீவித்யா சாஸ்திரத்திலே பேர். சம்பு என்றாலே மகிழ்ச்சியை பொங்க செய்பவர். சம்புநாதனாக உள்ள சிவன் முதல் அடியவர் அம்பாளுக்கு. அது உண்மைதான். நாம் இல்லற வாழ்க்கையிலே பார்க்கும்பொழுது கணவன் மனைவிக்கு அடிமையாகவும் மனைவி கணவனுக்கு அடிமையாகவும் இருவரும் ஒத்து குடும்பம் நடத்தினால்தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருக்கும். அதுபோலவே சிவபெருமான் அன்னைக்கு மகா சம்புநாதர் என்கின்ற ஸ்ரீவித்யா உபாசகராக தோன்றி அவர் பிரம்மா விஷ்ணு நாரதர் முதலியவர்களை எல்லாம் ருத்திக்குகளாக உதவி செய்பவர்களாக வைத்து அந்த 6 ருத்துக்கள் இருக்கின்றது பருவங்கள், அதை சப்தாஸ்யாசன் பரிதயஹ வேதத்திலே இது வருகிறது. த்ரி சப்த சமித கிருதாஹ தேவாய யஜ்ஞம் தன்வானாஹ அபத்னன் புருஷம் பசும். அந்த சமித்துகளை எல்லாம் சேர்த்து, நெய்யை சேர்த்து, ஹோமத்திற்கு அவிசுகளை எல்லாம் சேர்த்து தங்களுடைய பிராண சக்தியையே மூல மந்திரமாக ஏற்றி அந்த யாகம் செய்யும் பொழுது அந்த பூர்ணாவதியிலே லலிதா திரிபுர சுந்தரி என்கின்ற தேவி தோன்றினாள். சித்தக்னி குண்ட சம்பூதா என்பதற்கு இது போல பாஸ்கர் ராயர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த அறிவாகிய அக்னி குண்டத்திலிருந்து தேவி தோன்றினாள் என்கிற பொழுது அப்பொழுது
அந்த அக்னி குண்டத்தில் எந்த தேவி தோன்றினாலோ அந்த தேவியினுடைய வர்ணனை எப்படி இருந்ததோ அதை இந்த லலிதா சகஸ்ரநாமம் முதல் நூறு நாமாவளிகளிலே வர்ணிக்கிறது. சிதக்னி குண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்தியதா, தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக தோன்றினாள். அதற்கு பிறகு அம்பாளுடைய கிரீடத்திலிருந்து பாதம் வரை வர்ணனையாக இருக்கின்றது. குருவிந்த மணிஸ்ரேணே கணத் கோடீர மண்டிதா அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகசல சோபிதா. அந்த பூர்ண சந்திரனை போன்ற முகம் இருந்தாலும் அஷ்டமி அன்று சரி பாதி பதினைந்து நாள் வளர்பிறையிலே அஷ்டமி என்பது எட்டாவது நாள். அன்று சந்திரனை பார்த்தால் அர்த்த சந்திரன் என்கின்ற அளவிலே பாதி இருக்கும். தேவியினுடைய நெற்றி அதுபோல் இருக்கிறது என்று அம்பாளுடைய மூக்கு கண்கள் பற்கள் முழுவதும் பாதம் வரை வர்ணனை இருக்கிறது. அந்த வர்ணனைகளை நான் அப்படியே சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் அது ஒரு பெண்ணை வர்ணிப்பது போல இருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கு மனப்பக்குவம் வேண்டும். அது தேவி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் பொழுது நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனுடைய அவளுடைய பாத வர்ணனையை மட்டும் நான் சொல்கிறேன். அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்தடி தடி ரத்ன கிங்கிணி காரம்ய ரசனா தாமபூஷிதா காமே சஜ்ஞாத சௌபாகிய மார்த ஓருத்வயான்விதா மாணிக்க முகுட ஆகார ஜானுத்வய விராஜிதா இந்திரகோப பரிட்சிப்த ஸ்மர தூனாபஜங்கிகா கூட குல்பா கூர்மபிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா. அந்த ஆமையினுடைய ஓடு எப்படி வளைந்திருக்கிறதோ அதுபோல அந்த கால் உள் மடிப்பு உள்ளவள். நகத்தி திதி சஜ்ஜன்ன நமஜ்ஜன தமோகுணா, நகத்தின் அம்பாளுடைய திருவழியினுடைய நகத்தின் காந்தியினால் ஒளியினால் நம்முடைய அஞ்ஞானங்களை எல்லாம் நமஜ்ஜன தமோகுணா தமோகுணங்களை எல்லாம் விரட்டி அடிப்பவள். பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருகா, தாமரைப்பூ ரெண்டு தாமரைப்பூவை வைத்தால் அது பார்ப்பதற்கு எப்படி அழகாகவும் மலர்ச்சியாகவும் மனதிற்கு சந்தோஷமாகவும் இருக்குமோ அதுபோல் இரண்டு பாதங்களை. ஸ்ரீ பதாம்புஜா மராளி மந்தகமனா, மிகவும் மென்மையாக நடக்கக்கூடியவள். மகா லாவண்ய சேவதி, அழகுக்கெல்லாம் ஒரு இருப்பிடமாக சேவதியாக இருப்பவள். சர்வாருணா அனைத்தும் சிவந்தவள். அனவித்யாங்கி சர்வாபரண பூஷிதா சிவ காமே சுராந்தஸ்தா சிவா சுவாதீன வல்லவா என்கின்ற இருபத்தோரு ஸ்லோகங்களிலே அம்பாளுடைய ரூப வர்ணனையை வர்ணித்து அதற்கு பிறகு லலிதா சகஸ்ரநாமம் அவளுடைய யந்திர ரூபம் ஸ்ரீநகரம் எப்படி இருக்கிறது என்று வர்ணிக்கிறது. சுமேரு மத்திய சிருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்சபிரம்மா சனஸ்திதா மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவன வாசினி சுதா சாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி. அதற்கு பிறகு பண்டாசுரவதம். ஆனால் நாம் இன்று இந்த ஸ்ரீநகர வர்ணனையை நினைத்தாலே போதும். தேவி இந்த உருவமாக இருந்தாலும் அவளுடைய உருவத்தை சிந்திக்காமல் அவளுடைய குணத்தை தத்துவ ரீதியாக சிந்திக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு ஸ்ரீசக்கர ரூபமாக தேவி விளங்குகிறாள். ஸ்ரீசக்கரம் ஐந்து கோணம் நாலு கோணம் முக்கோணங்கள் வெட்டி கொண்டு ஒன்றை ஒன்று சேர்க்கும் பொழுது 33 கோணங்கள் அமர்ந்து அதை சுற்றி 8 இதழ் தாமரையும் ஒரு வளையமும் பிறகு 16 இதழ் தாமரையும் 3 வளையமும் 4 வாசல்களும் வைத்து அது படமாக வரையும் பொழுது ஸ்ரீசக்கரம் என்றும் அதுவே உருவமாக காண்பிக்கும் பொழுது அது அன்னையினுடைய திருவடிக்கு அருகிலே மீனாட்சி சன்னதியிலே இருக்கின்ற மகா மேருவை போன்றும் இருக்கின்றது. அதிலே மேலே உள்ள முக்கோணம் சிவபெருமான், நடுவிலே உள்ள பிந்து என்கின்ற வட்டமாக தேவி இருக்கிறாள். அந்த ஒவ்வொரு கோணங்களும் ஒவ்வொரு தேவியாக இருந்து அனிமா முதலிய தேவிகளாக இருந்து அன்னையை தாங்கி வர்ணனை செய்கின்றன என்று ஸ்ரீவித்யா சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த ஸ்ரீ சக்கரத்தை மட்டுமே முழுவதும் நம்முடைய மனதில் ஏற்றிக்கொள்ள இந்த மனசுக்கு அந்த ஸ்ரீசக்கரம் பூரா வரணும்னா ஒரு வருஷம் நம்ம படிக்கணும். ஒரு வருஷம் படித்து இந்த முதல் கோணத்தில் என்னென்ன இருக்குது, ரெண்டாவது கோணத்தில் என்னென்ன இருக்குது, மூணாவது கோணம் அதை வந்து ஆவரணம் என்று சொல்வார்கள். ஆவரணம் என்றால் மறைப்பு, சுமாராக பிரகாரம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த கோவில் ஒரு பிரகாரத்தோடு கூடியது. திருவிடை முருதூர் முதலிய கோயில்களில் 5 பிரகாரம், திருவானைக்காவல் ஸ்ரீரங்கத்தில் 7 பிரகாரம். ஒவ்வொரு பிரகாரத்திலையும் வெவ்வேறு பரிவார தேவதைகளோடு கூடியிருக்கும். அந்த கோவில் முழுவதும் சுத்தணும்னா ஒரு நாளில் சுத்த முடியாது. கிடுகிடுன்னு ஓடி போய் ரங்கநாதரை பார்த்துட்டு உடனே அடுத்த ஊருக்கு பஸ்ஸில் ஏறி தான் ஊருக்கு போகிறவங்கலாம் அப்படி தான் செய்கிறாங்க. அந்த ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர்களே ரங்கநாதரை நாங்கள் முழுசாக திரு நடராஜா கோவிலில் உள்ள அத்தனை விசேஷங்களையும் நாங்கள் முழுவதும் பார்க்கவில்லை என்று அங்கே உள்ள தீட்சிதர்களே சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட பெருமை உள்ளது. அந்த ஸ்ரீசக்கர ரூபிணி நமக்கு எப்படியெல்லாம் அருள் பண்ணுகிறாள், இதற்கு இத்தனை தேவிகள் இத்தனை கோணங்கள், இவர்கள் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கவனிக்கிறார்கள் என்பதையெல்லாம்
வருகின்ற வாரங்களிலே ஓரளவு நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை சிந்திப்போம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் முதல் 100 நாமாவளிகள் அண்ணனுடைய அன்னையினுடைய திரு உடல் வர்ணனை. அந்த திரு உடலுக்கு தத்துவ ரீதியாக வெவ்வேறு அர்த்தங்களும் இருக்கின்றன. சாமான்யமாக உள்ள அர்த்தத்தில் இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எந்த பெண்களையும் போல் இல்லாமல் இதற்கெல்லாம் மேலே அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள். வேதங்கள் எல்லாமே அம்பாளுடைய திருவடி வரைதான் போகின்றது. அந்த திருவடி வேதங்கள் மோதி மோதி சிவந்த பாதங்களை உடைய அந்த அன்னையினுடைய பேரறிவு பேரழகு எப்படி இருக்கும் என்பது நம்முடைய மனதிற்கும் வாக்கிற்கும் சிந்தனைக்கும் எட்டாத ஒன்று. அதை ஓரளவு இந்த லலிதா சகஸ்ரநாமம் அன்னையினையே நேரே பார்த்து இந்த தேவதைகள் இயற்றியதால் இந்த அளவு இருக்கலாம் என்று இந்த சகஸ்ரநாமத்தை கொண்டு நாம் சிந்திக்கிறோம். அந்த தெய்வம் நம்முடைய மனதிலே எல்லாம் மன அழகை கொடுத்து, நம்முடைய புத்தி அழகையும் கொடுத்து, நம்முடைய செயலிலே அழகை கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து இறைவனுடைய பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மை பேசவும் சிந்திக்கவும் வாய்ப்பு தந்த சிட்னி முருகனுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை சொல்லி வருவாரத்திலே பண்டாசுர வதத்தையும் அன்னையினுடைய பெருமைகளையும் காண்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நம பார்வதி பதயே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிட்னி நகர் முருகனுக்கு அரோஹரா.